இது எங்க கலம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பே திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்ப 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 அந்த தோச்சி கிளம்ப 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 விடிஞ்சிருச்சு கிளம்ப கிளம்ப. ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ஹெட் தம்லா கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம அப்போ ப்ரோ, இந்த ஏப்ரல் மாதத்துக்கு வந்து மிஷி ஷாப்லாம் வருமா, எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வருமா, அதை வந்து சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா. ஸோ அதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்லாம் வந்து பார்த்துட்டு அதை விட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பெரிய ஒரு முக்கியமான நியூஸ்ங்க. ஸோ இப்போதைக்கு நான் ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வைக்கிறேன். இந்த மாதிரி மெயில் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கும், யார் யாரெல்லாம் ஃப்ரீ ஃபயர் விளாட்றீங்களோ. ஸோ அவங்களுக்கு முக்காவாசி பேருக்கு இந்த ஒரு மெயில் வந்திருக்குங்க. இது வந்தது மட்டும் இல்லாமல் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ உங்களோட ஐடியை வந்து சஸ்பெண்ட் பண்ண போறோம், உங்களோட ஐடி இன்னும் 30 நாளைக்கு வந்து சஸ்பெண்ட் தான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, என்னடா இது நம்ம எதுவுமே பண்ணலையே, நம்மள ஏன்டா பயமுறுத்திட்டு இருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா, நான் கூட விட்டுட்டேங்க, எவனும் வந்து ஃபேக்கா மெயில போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பல பேரோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா பேன், உங்களோட ஐடியை பார்த்தீங்க அப்படின்னா பேன் ஆயிருக்கலாம், எத்தனை பேருக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னதான் ப்ரோ நடக்குது, என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சாதாரண விஷயம் கிடையாது. இன்ஸ்டாகிராம் ஐடி அப்படிங்கும் போது மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க ஐடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அப்படியே வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு போய் பாருங்களேன், கேமிங் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அஃபிஷியல் பேஜ் போய் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ காணா அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா பேன் அடிச்சிருச்சு தலைவருக்கும், என்னோட ஐடியும் ரெண்டு வந்து போயிருச்சுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிட்டு இருக்கு. இன்றைக்கி இன்ஸ்டாகிராமுக்கு இப்படி ஆயிட்டு இருக்கு. ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் ஒன்று தான், மெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோடது. ஸோ நாளைக்கு நமக்கு அந்த ஃபேஸ்புக் ஐடிக்கு இதே மாதிரி ஒரு நிலமை வந்துச்சுன்னா நம்ம கேம் என்ன ஆகும், நம்ம கேமுக்கு உள்ள ஐடியெல்லாம் என்ன ஆகும் நினச்சி பாருங்களேன். ஸோ அவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நடக்க போகுது, இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஏகப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறாங்க. ஸோ ரைட்டு, ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒழுங்காக எனிமி ஹெட்ஷாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லைனா பார்த்துங்கப்பா. எப்பா ஹெட்ஷாட் இல்லாது ஏங்க என்னென்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரே லைக் கொடுத்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் சூப்பராக மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பை பற்றி நான் சொல்கிறேங்க. ஸோ ஸ்கில் கிளாஸ் அப்படின்ற இந்த ஒரு ஆப்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக டைமண்ட்ஸையும் ஃப்ரீயாக மணியையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதோட ஆப் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் போனஸாக ஒரு 100 பார்த்தீங்க அப்படின்னா தருவானுங்க. ஸோ அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கேம்ஸ், இந்த டெம்பிள் ரன்னு, சபேஸ் அபேஸ், அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் கட்டுரு, ஸோ அந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளான கேம்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பானுங்க. இதெல்லாம் வந்து விளாண்டு அமௌண்ட்டை வந்து வின் பண்ணுங்க. வின் பண்ண அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட கூகுள் பே, பேடிஎம் இதுலேருந்து கூட விட்ராவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்டாக தான் வேணும் அப்படின்னா உங்களோட யூடி கொடுத்தீங்க அப்படின்னா டைமண்டாக வந்து சென்ட் பண்ணி விட்ருவானுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ப்ரோ எனக்கு இந்த கேம்லாம் விளாண்டு அமௌண்ட் வின் பண்ண தெரியாது அப்படின்னா ஜஸ்ட் நான் ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி வந்து சொல்லித்தரேங்க. இந்த ஒரு ஆப்பை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துப்பானுங்க. அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணி விடுங்க. ஜஸ்ட் நீ ஃபோன் நம்பர் மட்டும் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறா, எனக்கு வந்து அமௌண்ட் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து தருவானுங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம், மறந்துடாதீங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ரைட் ராமாப்ல. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேமுக்குள்ள இன்றைக்கி டொனேட் அப்டேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு டைமண்ட் ராயல் பண்டல் பார்த்தீங்க அப்படின்னா வரப்போதுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் தெரியுமா, அதை நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், அதை நீங்கள் வந்து பாருங்களேன். டே இதெல்லாம் ஒரு பண்டலாடா, டே கர்ணாக்காரா என்னென்ன பண்ணுறாய் பாருங்க ஏங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டைமண்ட் ராயல் ஒன்றும் அவ்வளோவா வந்து பிடிக்கல. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இதான் இன்றைக்கி வந்து டொனேட் அப்டேட்டாக நம்ம கேமுக்குள்ள வரப்போது. ரைட் ராமாப்ல. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஸ் பண்டல்ஸ்லாம் எடுக்க கிறிஸ்டல் தேவைப்படும் இல்லையா. அந்த கிறிஸ்டலை பார்த்தீங்க அப்படின்னா 5 கிறிஸ்டலை வந்து டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தள்ளி விட்டானுங்க. ஒன்று வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்டு மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோகோ ஸ்டோர், ஃபேட் வில் ஈவெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் வந்து பிடுங்கிட்டாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 பண்டல், 7 கிறிஸ்டல் தேவைப்படும் இல்லையா. இன்னும் 2 கிறிஸ்டல் பார்த்தீங்க அப்படின்னா வரப்போதுங்க. 2 கிறிஸ்டலுமே எப்போ வரப்போது அப்படின்னா வரப்போ 9 பார்த்தீங்க அப்படின்னா 9 மட்டும்தான் வந்து அந்த ஒரு கிறிஸ்டலை வந்து எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் வரப்போது. அதுவும் எப்படி வரப்போது அப்படின்னா ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிடுவாங்க. 50% ஆஃபராக பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க போகிறானுங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1000 டைமண்டுக்கு வாங்குற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுவே 9 மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 500 டைமண்ட் தாங்க. டே கர்ணாக்காரா நாசமாக போக, நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், அதை நீங்கள் வந்து பாருங்களேன். நம்மளுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 50% ஆஃபராக, வெளிநாட்டு சர்வர் அதாவது இந்த பிரேசில் சர்வர், வியட்நாம் சர்வர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 67% 70% ஆஃபர் வந்து விட்டு வச்சிருக்கானுங்க. டே கர்ணாக்காரா நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாடா, எப்பா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, இந்தியன் சர்வர்லாம் மட்டும் நாங்கள் என்ன பணக்கார பிள்ளையாடா, இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன்னு வந்து தெரியலங்க. இதை பற்றி அப்படின்னா தெரிஞ்சுங்க. 9 பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர்லேயே ஒன்று அப்டேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10 அடுத்த நாளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அந்த ஒரு ஈவெண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஈவெண்ட்டுங்க. ஸோ லக்கி வீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கிறிஸ்டலை பார்த்தீங்க அப்படின்னா விட போகிறானுங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வெறும் ஒரு டைமண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பிடிஎஸ் கிறிஸ்டலை வந்து கொடுத்துருவானுங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா எப்பவும் போல அந்த ஒரு டைமண்டு 9 அதுக்கப்புறம் ஆஃபர்லாம் வரும் தெரியுமா, 70% ஆஃபர் உங்களுக்கு, 80% ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த மாதிரி வந்துருங்க, நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், அதை நீங்கள் வந்து பாருங்களேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பண்டல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இத்து போன லூட் பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து அது என்னப்பாது அந்த எமௌண்ட்டெல்லாம் செத்து போன மாதிரியே ரெண்டு மூணு எமௌண்ட்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த எமௌண்ட்டெல்லாம் வந்து கொடுத்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இங்கு பெட்ரோ வச்சிரு, வெப்பன் ராயல் வச்சிரு, இதெல்லாம் வந்து கொண்டு வருவானே. எங்கள் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இலைப்பாசம் இருக்குமா, பிடிஎஸ் கிறிஸ்டல் இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் இலைப்பாஸ் இருக்குமா இருக்காதா அதை வந்து சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 50-50 சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து லீக்கசைல வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனால் என்ன தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஏப்ரல் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வரமாட்டானுங்க, அதுவும் இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. ஸோ ஒரு 20 தேதிக்கு மேலே ஆனால் தாங்க நமக்கு வந்து இலைப்பாசி மிஷின் ஷாப்லாம் வந்து விடுவானுங்க. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்க முடியாது, ஸோ சொல்ல முடியாதுங்க. ஸோ கர்ணாகரம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் தலைகீழாத்தான் குதிப்போம் அப்படின்ற மாதிரி விட்டாலும் விடுவானுங்க. ஸோ பொறுத்தும் தான் வந்து பார்க்கணும் என்ன ஆகப்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை வந்து தெரிஞ்சுங்க, 10-ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லக்கி வீல் ஈவெண்ட் வரப்போது, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்டது வந்து டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ரமாப்ல கிரிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு பெரிய மேட்டருக்குள்ள வந்து போயிடலாங்க ப்ரோ. இப்போ ரெண்டு நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் இருந்து ஒரு மெயில் வருது ப்ரோ, அதில் பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வந்திருக்கு, என் ஃப்ரெண்டுக்கும் வந்திருக்கு. இது என்னது ப்ரோ, நாங்கள் எதுவுமே பண்ணலையே. ஸோ ஃப்ரீ ஃபயர்லேயும் எதுவும் நான் ஹேக் யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணல, ஆனால் வந்து உங்கள் ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆக போகுது, 30 நாளில் வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. இது என்னது ப்ரோ பயமாக இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. ஸோ நானுமே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எடுத்துக்கல, இது ஒரு சின்ன பக்காக இருக்கும், எவனும் பார்த்தீங்க அப்படின்னா விளாடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. ஸோ எனக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ரீசெண்டாக 2-3 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய இஷ்யூவா, ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மெயில் வந்து போயிட்டு இருக்குங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேருக்கு வந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் சும்மா பூச்சாண்டி தான் காமிச்சிட்டு இருந்தான்னு கேட்டே, இது ஒரு டம்மி விடுதா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வெடிச்சே காமிச்சிட்டானுங்க. எனக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடியே பேன் ஆயிடுச்சு, அந்த ஃபேஸ்புக் ஐடியில் கனெக்ட் பண்ணி வச்சிருந்த இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா பேன் ஆயிடுச்சு. ஸோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, இது நமக்கு மட்டும் கிடையாது, ஊர் உலகத்துக்கே இப்படி தான் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் பேன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்களேன். நம்ம மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைங்க, இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா பேன் பண்ணி விடுறானுங்க. எதுக்கு ப்ரோ ஃபேஸ்புக் இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னா, ஃபேஸ்புக் இன்ன வரைக்கும் அஃபிஷியலாக எந்த ஒரு நியூஸுமே கொடுக்கல, ஃபேஸ்புக் மட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமு, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமானது வந்து சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஓனர் தான் இருக்காங்க, ஓகேவா, மெட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி நேமு. ஸோ அந்த கம்பெனி தாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு லீக்கர் சைலேருந்து சொல்கிறானுங்கன்னா, ஸோ மெட்டாவை பார்த்தீங்க அப்படின்னா ஹேக் பண்ண பார்க்குறாங்க, அந்த கம்பெனியை பார்த்தீங்க அப்படின்னா ஹேக்கர்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க, அதனால தான் இப்படி வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் ஐடியெலாம் தூக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ ஃபேஸ்புக் ஐடியும் கொஞ்ச நாளில் வந்து தூக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ ஃபேஸ்புக் ஐடியெலாம் தூக்குனா என்ன ஆகும், ஸோ அவங்கள பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது ஒரு ஃபேஸ்புக் ஐடிங்க, ஆனால் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் தாண்டா என்னோட உயிரே இருக்குது அப்படின்ற மாதிரி ப்ரோ, என் ஐடியில் அது இருக்குது இது இருக்குது, இவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணியிருக்கேன், அவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணியிருக்கேன், எல்லாமே போயிருமா ப்ரோ அப்படின்னு வந்து அவ்வளோ கேள்வி கேட்போம். ஸோ ரைட்டு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேக்கர்ஸ்க்கு எதுவுமே வந்து தெரியாது, ஓகேவா. அஃபிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் இன்ன வரைக்கும் எதுவுமே வாய திறக்காமல் இருக்கானுங்க, முடிஞ்ச வரைக்கும் அக்கௌண்ட்டை பாதுகாப்பாக வச்சிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி மெயில் வந்துச்சுன்னா அதில் லிங்க் இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே தொட்டாதீங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் சஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் மெயில் வருதா எனக்கும் வந்திருக்குப்பா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுருங்க, ஓகேவா. இது ஒரு பெரிய பிரச்சனையா எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக வந்து தெரியலங்க, பொறுத்து தான் வந்து பார்க்கணும். ஸோ ரைட்டு ப்ரோ, இதை பற்றி நீங்கள் ஏன் ப்ரோ இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதை யூஸ் பண்ணி அதாவது இந்த ஃப்ரீ ஃபயர் பேன் ஆக போகுது, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்லாம் பேன் ஆக போகுது அப்படின்றது வந்து தெரிஞ்சு பெரிய பெரிய ஐடியெல்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா, அவங்கெல்லாம் ரொம்பவே கம்மியான ரேட்டுக்கு வந்து நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ ஏமாத்தல உங்கள் தலையில் கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கானுங்க. ஸோ தயவுசெய்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டயத்துலலாம் ஐடி வாங்கிடாதீங்க. ஸோ ஒருவேளை ஃபேஸ்புக் பார்த்தீங்க அப்படின்னா பேன் ஆகிட்டா என்ன பண்ணுவீங்க, நம்ம கொடுத்த அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா போயிடும், எதுவுமே வராது, உங்கள் தலையில் கட்டிட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. நான் வந்து ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன், நீ அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருங்க, இந்த மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கே போய் முடிய போகுதுன்னே வந்து தெரியலங்க. ஸோ ரைட்டு, ஸோ இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதோட வந்து முடிச்சுக்கலாங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ ரைட்டு, ஸோ ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா எனிமி எட்ஸாட்டு ரெட் கலர் பட்டன் ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லைனா பார்த்துங்கப்பா எப்பா எட்ஸாட் விழாது ஏங்க என்னென்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கள். ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ நண்பா.